ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான். உங்களுக்காக டிஎன்இஏ கவுன்சில் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே லிங்க் வந்து உடனே உடனே உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் நமக்கு என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளே தொடர்பு கொள்ளலாம். அதாவது இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன் என்னென்னா, சார் எனக்கு சின்னதாக ஒரு மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன், நான் நேம் வந்து என்ன பண்ணிட்டேன் சொல்லி பார்த்தா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட நான் என்ன பண்ணேன் என்ட்ரு பண்ணிட்டேன். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிக்கும் போது நான் என்ன பண்ணுறேன், நேமை மாற்றி கொடுத்துட்டேன், இல்லை ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வேறு அப்ளிகேஷன், அதாவது அடுத்து இன்னொரு டைம் என்ன பண்ணுறீங்கன்னா உடனே அப்ளை பண்ணுறீங்க. இந்த மாதிரி தவறை பண்ணாதீங்க. மல்டிப்புள் அப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேத்துக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆயிருக்கு அந்த மாதிரி லாஸ்ட் இயர்லாம், சரியா? அதனால் மல்டிப்புளாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா கரெக்ஷன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டிஎஃப்சி சென்டர் போய் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா உங்களோட கரெக்ஷனை நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த டைம் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம், சரியா? அதை நீங்கள் என்ன பண்ணாங்கன்னா மறந்துடாதீங்க. அதனால் மல்டிப்புள் அப்ளிகேஷன் தயவு செய்து நீங்கள் போடாதீங்க. அது அதாவது நீங்கள் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப பொறுமையாக அதில் நம்ம டெமோ வீடியோவில் நம்ம போட்டுருவோம் பாருங்கள். அவங்க என்ன ஒரு இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பொறுமையாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்ட்ரு பண்ணுங்கள். ஏன்னா இந்த தகவல் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பகத்தன்மையுடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் இன்னொரு அப்ளிகேஷன் போட்டிங்க அப்படின்னா அது டூப்ளிகேட் மாதிரி என்னன்னு சொல்லி மாறிடும், அதனால் நமக்கு ரிஜெக்ட் ஆகிற கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் மல்டிப்புள் அப்ளிகேஷன் நீங்கள் போடாதீங்க, ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் போடுங்க, போதுமானது. பயப்படாதீங்க, தப்பு விட்டுட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அதனால தான் சொல்கிறது அவசரப்படாதீங்கப்பா, அவசரப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமையாகவே என்ன பண்ணலாம், பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள் பாருங்கள். நீங்கள் ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணிங்க, சார் நான் இந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன், அந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதனால் இன்னொரு அப்ளிகேஷன் நான் போட்டேன் சார், அதனால் எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நீங்கள் போட்டுருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இனிமேல் அப்ளை பண்ணுறக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பண்ணாதீங்க, சரியா? ஏன்னா அது வந்து டிஎஃப்சி சென்டர் போய் நம்ம என்ன பண்ணி சொல்லி பார்த்தா திரும்ப இதில் இந்த ரெண்டு அப்ளிகேஷனில் எது உங்களோட உண்மையான அப்ளிகேஷன் சொல்லி கேட்டு அதை போய் மாற்றி இதெல்லாம் நிறைய நம்ம என்ன சொல்லி பார்த்தா அலைய வேண்டிய விஷயங்கள் வந்து ஃபியூச்சரில் வரும், சரியா? அதுக்காக தான் சொல்கிறேன், பண்ணும் போதே என்ன பண்ணால் ரொம்ப பொறுமையாக உட்காந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். அதனால் பொறுமையாக இருங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ண சொல்லி பார்த்தா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, இல்லை நம்ம தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.